வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம். திடீர் பசியை தணிக்க விரும்பினாலோ, பயணத்தின் போது சாப்பிட ஆசைப்பட்டாலோ சட்டென்று பலரும் ருசிப்பது வாழைப்பழமாகத்தான் இருக்கும். இதனை எந்த நேரத்திலும் சாப்பிட முடியும். தினமும் ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட வேண்டும் என்று சுகாதார நிபுணர்களும் அறிவுறுத்துகிறார்கள். வாழைப்பழம் ஏன் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்வோம். எல்லா வகையான வாழைப்பழங்களிலும் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் விட்டமின் சி, செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கிறது. அத்துடன் இயற்கை சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறது. அவை உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கும் சிற்றுண்டி உணவாகவும் அமைந்திருக்கிறது. மேலும் வாழைப்பழத்தில் உள்ளடங்கி இருக்கும் மெக்னீசியம் எலும்புகள் மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துகிறது. குறைந்த கலோரிகளை கொண்டிருப்பதும் வாழைப்பழத்தை பலரும் விரும்ப காரணமாக இருக்கிறது. அதே போன்று வாழைப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் உடலுக்கு தேவையான சிறந்த இயற்கை ஆதாரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதயம் மற்றும் தசைகளின் செயற்பாட்டை பராமரிக்க பொட்டாசியம் முக்கியமானது. அதனால் தினமும் ஒரு வாழைப்பழமாவது தவறாமல் உட்கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கும் குளுக்கோஸ், பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரை விரைவான மற்றும் நீடித்த ஆற்றலை உடலுக்கு அளிக்கிறது. உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு வாழைப்பழம் சாப்பிடுவது உடலுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். உடற்பயிற்சியை உற்சாகமாக செய்ய தூண்டும் என்கிறார்கள். மதிய உணவுக்கு பின்பு வாழைப்பழம் சாப்பிடுவதும் நல்லதா? அடுத்து செரிமானத்திற்கு சிறந்ததாக அமைகிறது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் இருக்கின்ற நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை பேண உதவுகிறதாம். குறிப்பாக பெக்டின் குடல் இயக்கத்தை ஊக்குவித்து செரிமானம் சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவுகிறது. மலச்சிக்கலையும் தடுத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. அடுத்து வயிற்றுக்கோளாறுக்கு நிவாரணியாகிறது வாழைப்பழம். வயிற்றுக்கோளாறு அல்லது செரிமானம் சார்ந்த அசௌகரியங்களை எதிர்கொள்பவர்களுக்கு வாழைப்பழம் பரிந்துரைக்கப்படுகிறதாம். ஏனெனில் வாழைப்பழங்கள் எளிதாக ஜீரணமாகும். வயிற்றில் ஏற்படும் வலியை போக்கவும் உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை பேண உதவுகிறது. பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த வாழைப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை தவறாமல் உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இதய நோய் மட்டுமன்றி பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. வாழைப்பழங்களில் கலோரிகள் மட்டுமின்றி கொழுப்பின் அளவும் குறைவு. அவற்றை உணவில் சேர்ப்பதன் மூலம் அதிக பசியை கட்டுப்படுத்தி விடலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம். உடல் எடையை சீராக பராமரிக்க முயற்சிப்பவர்களுக்கு வாழைப்பழம் சிறந்த தேர்வாக அமைகிறது. அதே போன்று மனநிலை மேம்பாட்டிற்கு வாழைப்பழம் உதவுகிறதாம். வாழைப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கிறது. இது மூளையின் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது. மேலும் விட்டமின் B6 செரோடோனின், டோபாமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களின் உற்பத்திக்கு துணை புரிய கூடியது. இது மனநிலையை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. அடுத்து வாழைப்பழத்தில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் விரைவில் வயதான தோற்றத்திற்கு மாறுவதை தடுக்கிறதாம். தோல் நெகிழ்ச்சித்தன்மையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான சருமத்திற்கு வித்திடுகிறது. அதே போன்று இயற்கை இனிப்பாக திகழ்கிறது வாழைப்பழம். வாழைப்பழங்கள் ஆரோக்கியமான முறையில் உடலின் இனிப்பு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை. ஸ்மூத்தி, பேக்கரி பொருட்கள் போன்றவற்றில் வாழைப்பழங்களை சேர்ப்பதன் மூலம் செயற்கை சர்க்கரையின் தேவையை குறைக்கலாம் என்று சொல்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.